ஆசிய பசிபிக் பகுதியில் உள்ள 16 நாடுகளும் ஊழல் லஞ்சம் அளவிலான சர்வதேச வெளிப்படைத்தன்மை அமைப்பு ஆய்வு செய்தது. அதில் 16 நாடுகளில் சுமார் 20,000 பேர் நடத்திய அந்த ஆய்வின் முடிவில் லஞ்சம் வாங்குவதில் இந்தியா முன்னிலையில் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்தியாவை தொடர்ந்து வியட்நாம் நாட்டினர் 65% பேர் லஞ்சம் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் 40% பேரும், சீனாவில் 26% பேரும், தென்கொரியாவில் 3% பேரும் லஞ்சம் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளனர் அந்த ஆய்வு. ஜப்பானில் குறைந்தபட்சமாக 0.2% மட்டுமே லஞ்சம் பெறுகின்றனர். இந்தியாவில் 10 இல் 7 பேர் அரசு சேவை பெற லஞ்சம் கொடுக்கிறார்கள். முறைகேடுகளுக்கு லஞ்சம் வழிவிப்பதால் அரசு கடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் மூலமாக தருவீங்க. மேலும் பல தகவல் தரங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.